வாணி மின்னுதல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பகுதி இருக்குது, புத்தக திறனாய்வு பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அது நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், நம்மளுடைய எழுத்து திறனை பொறுத்து தான் பத்திரிகை துறையில் நமக்கு பணி கிடைக்கும். நம்ம என்ன படித்தா வேலை கிடைக்கும்ன்றத பற்றி தான் நம்ம வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தினகரன் குழுமத்தில் இருந்த ஒரு பத்திரிகை, தெய்வீக இதழ்னு சொல்லுவாங்க, மாதம் இருமுறை வெளியாகும் இதழ் இது. இதுக்கு வந்து இந்த குழு டைம்ங்கிறதுனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செய்திகள் நிறைய வரும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி புத்தகம் வருது அப்படின்னு தெரியாது. நான் ஏன் இந்த கொச்சை தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா, தூய தமிழ் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவா கிடையாது. அதனால் பேச்சு தமிழ் வழக்கில் தான் என்னுடைய இந்த பாடங்கள் இருக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கிற வடிவமைப்பு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 82 பக்கத்துக்கு அவங்க வச்சுருக்காங்க. பொதுவாக வந்து பத்திரிகை என்பது விளம்பரங்களை வச்சு தான் அவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்குது. இல்லை, அதுக்கு அடுத்த செய்தி அப்படின்னு சொன்னோன்னா, மக்கள் வாங்கும் திறனை பொறுத்து அவர்களுடைய புத்தகத்தை விலக்கி விற்கிற திறன் இருக்கும். இப்போ இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் சில பகுதிகள் இருக்கும், திரும்ப திரும்ப சொன்னதே தான் சொல்லுவாங்க. என்ன இதுன்னு பார்த்தோன்னா, முதல்லேருந்து ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து கரெக்டாக எடுத்து சொல்லிவிடுவாங்க இல்லையா, இது இந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க, இந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்காங்க, அப்புறம் இது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு 10 வருஷம் புத்தகத்தை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி புத்தகம் போடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வரலாறை சொல்ல மாட்டாங்க நமக்கு. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிறத எடுத்துடுவாங்க. இப்போ இந்த இடத்துல முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஒரு 3 பகுதியை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருமணம். திருமணம் செஞ்சால் தான் அடுத்த வம்சம் விருத்தி ஆகும் இல்லையா, அதற்காக ஒரு பகுதியை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கேள்வி பதில் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எது டாக் ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்து, பக்க எண்ணில் 64 அந்த ஒரு படத்தை போட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபேமஸான படம் தான். திருமணத்தடைக்கு அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அப்போ தானே படிப்பாங்க எல்லோரும், பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த மாதிரி காலையில் நேரம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் அடுத்தது பகுதி பார்த்தோன்னா, ரொம்ப நல்ல பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா, குருபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய குருபக்தி அப்படின்னு பார்த்தோன்னா, கசன். இந்த கசன் எங்கேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, தேவ அசுர போர் நடந்துக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் ஆங்கிரசரோட மகன் வந்து பிரகஸ்பதி இருப்பாங்க. அந்த இடத்த ஒரு குறிப்பிட்டு அந்த அழகான ஒரு கலர்னால் வண்ணம், வண்ணத்தில் போட்டு அந்த ஒரு பக்கத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பக்க வடிவமைப்பு ஒன்று, கலர் ஒன்று, 3 வண்ணங்களில் போட்டிருக்காங்க. என்னென்னா, ரோஸ் கலர் ஒன்று, கருப்பு கலர் ஒன்று, அப்புறம் பார்த்தோன்னா பச்சை கலர். இந்த மாதிரி 3 வண்ணங்களில் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு நம்ம ஆவலை தூண்டுறதே வந்து அந்த புகைப்பட வடிவமைப்பு தான். அந்த புகைப்பட வடிவமைப்பை அந்த இடத்துல கொடுத்து அது நம்மளை சரி பண்ணுறாங்க. இந்த சுக்கராச்சாரியர் அந்த கதை இதெல்லாம் வந்து பார்த்து ஓரளவுக்கு நல்ல, அதாவது காதல் அப்படின்றத சொல்கிற பகுதியை தான் இந்த இடத்துல வந்து குறிப்பாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னபொழுது நமக்கு அதை வீட்டில் வந்து சுபிட்சம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால் அதை கருத்தில் கொண்டு இந்த புத்தகம் அமைத்து வைத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது பாருங்களேன், அந்த அபிராமி அந்தாதியில் அதை தொடர்ச்சியாக எழுதிட்டு வர்றவர் வந்து ராஜசேகர சிவாச்சாரியாருங்கிறவர் எழுதிட்டு வர்றாரு. அப்போ அந்த ராஜசேகர சிவாச்சாரியர் என்னென்ன சொல்கிறாரு, சக்தி தத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே வராரு. இந்த பாடல் மூலமாக திருவண்ணாமலையில் நடந்த அந்த தரலா வரலாற்று குறிப்பையும், திருக்கடையூரில் வாழ்ந்த அபிராமி பட்டர் உன்னத அந்த இறப்பு சடங்கையும் இந்த இடத்துல அவர் புராணங்கள் மூலமாக சொல்லி அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்தாதி பொருட்சொல் வரிசையில் இருக்கும். மால அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூட கையையும் கொண்டு தொதித்த கப்புக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கப்பு வேலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சில இடத்துல அந்த மாதிரி உச்சரிக்கக்கூடாது, தெரிஞ்சவர்கள் தான் உச்சரிக்கணும். அதனால் அந்த இடத்த நிறுத்திக்கோங்க. இது வரைக்கும் தான் எங்களுக்கு பொருள் தெரியும், நாங்கள்லாம் வந்து சாதாரண மக்கள் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லுது. ஒரு குறிப்பான ஒரு 2 வார்த்தைகளை மட்டும்
அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நாம் அந்த பாடலை படிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சொல் இருக்கு இல்லையா, அது இன்னொரு சொல்லோட சேர்ந்து வரும். சூடக கையையும் கொண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த இடத்துல கொண்டு அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா சில இடங்களில் நம்ம தவறாக பொருள் புரிந்து நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாடலுக்குரிய மந்திரத்துக்குரிய பலன் நமக்கு கிடைக்காது. அதனால் மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் அப்படின்னு மட்டும் கூப்பிட்டு ரெண்டு தடவை கும்பிட்டு அந்த சங்கு சக்கரத்தோடு இருக்கிற அந்த இறைவனையும் நம்ம மீதி எல்லாரையும் நம்ம என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவர் போட்டிருக்காரு. ஆனால் ஆராய்ச்சி ரீதியில் இதுலேயே இன்னும் நிறைய செய்திகள்லாம் இருக்குது. இவர் அவருக்கு தெரிந்த செய்திகளை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த பக்கத்தை முதல் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த முனைவர் ஸ்ரீராம்ங்கிறவர் வரிசையாக எழுதிக்கிட்டே வருவர். அந்த முனைவர் ஸ்ரீராம் என்ன எழுதிக்கிட்டே வருவார் அப்படின்னா பொன்னியின் செல்வன் ஒன்று இருக்கும். பொன்னியின் செல்வனில் எல்லாருமே இன்றைக்கி பொன்னியின் செல்வனை எடுத்துப்பாங்க. எதுக்கு பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிறாங்கன்னா பொன்னியின் நதி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏதோ படத்துக்காக அவங்க வந்து பாடலை எழுதி அதை ஒரு படமாக்கி அதை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருந்தாங்க. ஒழிய கல்கி இருந்திருந்தாருன்னா இதை வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னே சொல்ல முடியாது. ஏதோ அவங்க குடும்பத்தினர் வந்து ஓரளவு ஒத்துக்கிட்டதுனால அதை படமாக்கியிருக்காங்க. அதில் வர்ணனை அப்படின்ற ஒரு பகுதியை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, சோழ நாடுகள் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சோழ நாடுகளில் தான் நிறைய வந்து சைவமும் வைணமும் தழைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த அளவு வந்து அந்த பரத்தமை மேலோங்கி இருந்ததோ அதே போல் அந்த இடத்துல வந்து அந்த தெய்வ பக்தி அப்படின்னு சொல்கிறது இந்த சோழர்கள் காலத்தில் தான் நிறைய இருக்கும். அந்த பகுதியை தான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்க. அதில் எப்படி அந்த கல்கியை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அகண்டமான அவன் வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. ஆடி 18 பிறக்கன்று சோழ நாட்டு நதிகளெல்லாம் வெள்ளம் இரு கரையும் தொட்டு கொண்டு ஓடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வடகாவேரி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிற அந்த பகுதியை எடுத்து அவர் கொண்டு வரும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, புதுமைப்பித்தன் சொல்வார் கல்கி வந்து எல்லாத்தையும் காப்பி அடித்து எழுதிட்டு வர்றாருன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம படித்து உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டே போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு எழுத்தாளருடைய படைப்புகளை இங்கே கொண்டு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத, அந்த 74 மதகு இருக்குது, 74 ஆச்சாரியார்கள் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த வைணவ தத்துவத்தோடு இணைத்து ஒரு ஸ்லோகம் இருக்கும் பாருங்கள், லக்ஷ்மி நாதாக்கிய அப்படின்னு தொடங்குகிற அந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஸ்லோகத்தை வந்து பெண்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நடைமுறையில் சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சில ஸ்லோகங்களை நம்ம யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஜாதி அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர்கள் தான் இந்த ஜாதியில் இருக்கிறவங்க தான் இதை படிக்கணும், இந்த ஜாதியில் இருக்கிறவங்க தான் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு வரைமுறையை வகுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் சில குறிப்புகள் வந்து இன்னமும் வந்து கடைநிலையில் இருக்கும் ஜாதியிடம் போய் சேரவில்லை. ஹரிஜன் என்று அழைக்கப்படும் நம்ம ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து படிக்காமலேயே தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் சோழர்கள் காலத்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த நாட்டை பற்றிய குறிப்புகள் தருவதே அவர்களை சார்ந்த மக்கள் தான். அவர்கள்கிட்ட போய் நம்ம போய் நம்ம நம்ம ஜாதி வேதங்களை போய் நான் தான் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டினோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரிந்த வரலாறை கூட நமக்கு தரமாட்டார்கள். அதனால் நம்ம எந்த இடத்துலையும் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்ற ஒரு கொள்கையோடு போனோன்னா இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். வெறும் புத்தக அறிவுகள் மட்டும் வந்து ஆராய்ச்சியை முழுமையாக கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமான செயல். நன்றி.